உபவீதினமோத்வகுண்டவந்தம் ப்ரஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகவீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம் அசத்ர பரம்பராயி நமஹ. நேத்தி பர சம்பத்தி அதிகரணம் சேவிச்சோம். அதுல தேஜப்பரஸ்யாம் தேவதாயாம் அப்படின்னு இருக்கு. அதுல பஞ்சபூதங்கள், அதாவது பூத சூக்ஷ்மங்கள், அவைகளோடு சேர்ந்த ஜீவனானவன் எம்பெருமான்கிட்ட சேருகிறான் அப்படின்னு சொல்லியாச்சு. இது பரசம்பத்தி அதிகரணத்தினுடைய சாரமாக நேத்தி பார்த்தோம். இப்போ இந்த எம்பெருமான்கிட்ட சேருகிறதுன்னு ஒண்ணு கொள்ளியோ, அந்த சேருதல்ங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு இப்ப விசாரம் பண்ற. இது ஒரு விஷயம். அங்க வாங் மனசி சம்பத்தியதே அப்படின்ட்டு இருக்கு. அதன் பிறகு என்ன பண்ணிடுச்சுனாக்க, மன பிராணி பிராண தேஜசி தேஜ பரஸ்யாம் தேவதாயாம் அப்படின்ட்டு இருக்கு. இது சாஸ்திரகாரருடைய கிரமமே. ஒரு வினைச்சொல் கிரியாபதம், ஒரு கிரியாபதத்தை வினைச்சொல்ல ஒரு வாட்டி பிரயோகம் பண்ணிட்டாக்க மீதி எல்லா இடத்துலையும் அதை அப்படியே அனுமதி பண்ணிக்கணும், அதையே எழுத்து எழுத்து சொல்லணும். ஒரு வாட்டி சொல்லிட்டாலே போறோம், பல இடத்துல அதை வந்து அனுசரிச்சு இதை போகணும், அனுவர்த்திக்கணும். இது கிரமம். வாங் மனசி சம்பத்தியதே, மன பிராணி சம்பத்தியதே, பிராண தேஜசி சம்பத்தியதே, தேஜ பரஸ்யாம் தேவதாயாம் சம்பத்தியதே. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சம்பத்தியதே சம்பத்தியதே சம்பத்தியதேன்னு அனுவர்த்தி பண்ணிக்கணும். அது மாதிரி தொடர்ந்து அது வருவதாக அர்த்தம் பண்ணிட்டு அதுக்கு சேர்ந்துதான் என்ன கிரியாபதம் இல்லாம எந்த வாக்கியமும் முழுமைய அடையாது, பூர்ணத்துவத்தை அடையவே அடையாது. ஒரு கிரியாபதம் இருந்தாதான் வாக்கியமே பூர்ணமாகும். தேவதத்தன் அப்படின்னு சொன்னாக்க தேவதத்தன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டுக்கிறோம். எந்த தேவதத்தன் நிற்கிறான், தேவதத்தன் படிக்கிறான், தேவதத்தன் தூங்குறான், தேவதத்தன் சாப்பிடுறான், ஏதோ ஒரு வாக்கியம் அது வினைச்சொல்லோட சேர்ந்தாதான் அந்த வாக்கியமே பூர்ணத்துவத்தை அடையும். இப்ப பாருங்க, வாங் மனசி சம்பத்தியதே அப்படின்னு சொல்லியாச்சு. மன பிராணின்றது, மனசு பிராண இடத்தில், பிராணன்ற என்ன பண்றது அது அப்படின்னா வேற கிரியாபதம் இல்லை, அப்ப சம்பாத்தியதே அப்படின்னு சேரும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சம்பத்தியதே சம்பத்தியதேன்றது நாலு இடத்துல வருது. வாங் மனசு சம்பத்தியதே, மன பிராணே சம்பத்தியதே, பிராண தேஜசு சம்பத்தியதே, தேஜ பரஸ்யாம் தேவதாயாம் சம்பத்தியதே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இப்ப சம்பத்தி அப்படின்னா என்னது அப்படின்னாக்க, முதல் அதிகரணத்திலேயே சொல்லிட்டோம், வாக் அதிகரணத்துல வாங் மனசு தர்சனா சப்தாச்ச அப்படின்ட்டு அங்க சொல்லிட்டோம். அங்க என்ன சொல்லிட்டோம், சம்பத்தியதே அப்படின்னு சம்பத்தி, சம்பத்தின்னு அடைதல் சேருதல் லயத்தை அடைதல் அடைதல் அர்த்தம், நன்கு அடைதல் அர்த்தம். எப்படி அடைகிறதுனாக்க சேர்க்கையை அடைகிறதா லயத்தை அடைகிறதான்னு கேள்வி வந்தது. லயத்தை அடைகிறதுன்னு பூர்வபக்ஷி சொன்னா கிடையாது, வெறும் சேர்க்கை தான், வெறும் சேர்க்கை தான் அங்க சொல்லப்பட்டது அப்படின்னு சித்தாந்தம் பண்ணிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் அப்படிதான் வாங்க மனசு இருக்குன்னா சப்தாச்சு அதே வாங்கும் தன்னால பிராண உத்தரா சோத்யக்ஷேத்த உபகமாதித்யா பூதேஷு தச்சுதே இந்த மாதிரி நாலு அதிகரணங்கள்னால சொல்லி முடிச்சுட்டார். இப்போ போன அதிகரணத்துல தானி பரே சதாக்கியாக தானி அந்த பூதங்கள்லாம் பரே எம்பெருமானிடத்தில் பரபிரம்மத்தினிடத்தில் சேர்கின்றன அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னாக சதாக்கியாக அவ்வாறு என்னவோ கூறுகிறது, ஸ்திதியானது இவ்வாறு கூறுகிறது அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டோம். அதனால அதை முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ உடனே இப்ப கேள்வி வருது, இங்கேயும் தேஜ பரஸ்யாம் தேவதாயாம் சம்பத்தியதே அப்படின்னு சொல்லணும். அந்த சம்பத்தி இங்க சொல்லப்பட்டதாக ஆகிறது.
சம்பத்தின்றது இங்க என்ன அர்த்தம், சேர்க்கைன்னு சொல்லாமா அல்லது லயம் அப்படின்னு சொல்லாமா, சேர்க்கையா அல்லது லயமா அப்படின்னு கேள்வி வருது. இதையே கேள்வி கேட்கணும், ஏன்னா போன அதிகரணங்கள் எல்லாம் சொல்லிட்டுமே, வாங்க மனசி சம்பத்தியதேன்னா சம்பத்தியதேன்னா வெறும் சேர்க்கை தான், அங்க லயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுமே, இங்கேயும் அந்த மாதிரி சொல்லிட்டு போலாமேன்னு கேள்வி வரும். அதற்கு வா என்ன சொல்றா, அந்த மாதிரி இல்ல, எம்பெருமான் தான் சர்வ காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தாந்தம். ஏன்னா லட்சண வாக்கியமே என்ன சொல்லி கொடுத்து, எதோ வாயமான பூதானி ஜாயந்தே என ஜாத்தானி ஜீவந்தி எத்தையும் தபிதம் விசந்தின்னுட்டு சர்வ காரணத்துவத்தை தான் லட்சணமா சொல்றது. அனைத்திற்கும் காரணமாக இருத்தல் அப்படிங்கிறது தான் பிரம்மத்தனுடைய லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தாந்தம் பண்றோம். ஜென்மாத்தியான்னு ரெண்டாவது அதிகாரத்திலேயே சொல்லியாடு, அதாவது பிரம்ம லட்சணாதிக்கம் லட்சணாதிக்கம் ஜென்மாத்திய அதிகரணம் அதிலேயே சொல்லியாடு. அதனால சர்வகாரணத்துவத்தை லட்சணம் வாங்கி ஒத்துட்டு இருக்கீங்களோ இல்லையோ, சுவாமி தேசிய நியாய சித்தாஞ்சனத்துல பிரம்மத்தனுடைய லட்சணம் சொல்லச்சேன் சர்வகாரணத்துவம் அப்படின்னு ஒரு லட்சணம் சொல்றேன், அனைத்துக்கும் காரணமா இருக்கிறது தான் அப்படின்னு. அதனால உங்க சித்தாந்தத்துல அனைத்துக்கும் எது காரணமாக இருக்கின்றதோ அதுதானே பிரம்மம். அதனால இப்ப என்ன எடுத்தோ, இந்திரியங்கள் மனசு பிராணன் பூதங்கள் ஜீவன் எல்லாருக்கும் காரணமா இருக்கிறதுன்றது எம்பெருமான் தான். நீங்க போன அதிகரணத்தெல்லாம் வாக அதிகரணம் மனோ அதிகரணம் இதெல்லாம் காரிய காரண பாவம் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க, வாஸ்து காரிய காரண பாவம் கிடையாது. பிராணன் வந்து மனசுக்கு காரணமா இருக்க முடியாது, இந்திரியங்களுக்கு மனசு காரணம் இல்லை, மனசுக்கு பிராணன் காரணம் இல்லை, பிராணனுக்கு பூதங்கள் காரணம் இல்லை, அதனால காரிய காரண பாவம் கிடையாதுங்க, வெறும் சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்க மாத்திரம் அது மாதிரி இல்லை, இங்க ஏன் இல்லைன்னாக்கா எம்பெருமான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கான் அப்படின்னு தான் உங்க சித்தாந்தமே. அதனால காரணம் எல்லாருக்கும் காரணமா இருக்கு, எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறதுனால காரணமான எம்பெருமானிடத்தில் அனைத்தும் லயத்தை அடைகின்றன அப்படின்னு சொல்றது சரியா இருக்கே, அதையே சொல்லிட்டு போலாமே. ஏன்னா அங்கெல்லாம் வந்து அனுபவத்தி இருக்குது, பொருந்தாமை இருக்கு, காரிய காரண பாவம் சொல்ல முடியாது, ஏன்னா காரிய காரணம் இல்லை அவைக்கு. ஆனா இங்க காரிய காரண பாவம் இருக்கு, எம்பெருமானுக்கும் இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் காரிய காரண பாவம் இருக்கு, அதனால அதையே சொல்லலாமே அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய ஆட்சேபமா இருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யம், இதவாது இந்த சேர்க்கைங்கிறது ரெண்டு விதம் இருக்கு, பிரிக்க முடியாத சேர்க்கை அப்படின்னு ரெண்டு விதமா இருக்குது. ரெண்டு விதம் எப்படின்னாக்க, ஒண்ணு காரணத்துல காரியமானது லயத்தை அடையிறது அப்படின்றது ஒண்ணு. இது எப்படின்னாக்க, ஒரு கடம் இருக்கு, நேரிய சொன்னோம் அதெல்லாம், ஒரு கடம் இருக்கு, கடம் வந்து உடஞ்சி போய் தூளா போயிடுதுன்னு, அப்ப என்ன ஆகுது, மண்ணுல லயத்தை அடைஞ்சு விடுறது, தன்னுடைய காரணமான மண்ணுல இந்த கடமானது லயத்தை அடைஞ்சு விடுறது அப்படின்னு சொல்றது ஒரு சேர்க்கை. இன்னொரு சேர்க்கை இருக்கு, இதுக்கு வந்து வெறும் சம்பந்தம் தான், அந்த சம்பந்தம் கூட தனியா இருக்காது, பிரிக்க முடியாத சேர்க்கை. இது எப்படின்னு வச்சுக்கோங்களேன், கையில வந்து நெய் பட்டுருத்தோ தேன் பட்டுருத்தோ எண்ணெய் பட்டுருத்தோ, அப்போ பிசு பிசு பிசுன்னு இருக்கும், அது ஒண்ணு நல்லா சோப் போட்டோ சீக்கா போட்டோ அலுமினாதான் அவைகள்லாம் போகும், இல்லாதப்போனாக்கா அந்த பிசு பிசுப்பு அப்படியே ஒட்டின்னு இருக்கும், அப்படியே ஒட்டின்னு இருக்கும். அதனால அது தனியா அதை பிரிக்க முடியாதுதான், கையில என்ன வந்ததுன்னா எந்த பிசு பிசுன்னு சொல்லிடுறது, அந்த பிசு பிசுப்பு போகணும், பிசு பிசுப்பு போகணும்னாக்க அப்ப என்ன பண்ணணும், இத மாதிரி அலம்பினாதான் போகும். ஆனால் அந்த சேர்க்கை இருக்கு பாருங்க, பிரிக்க முடியாத சேர்க்கையா தான் இருக்கு. அதே கையில ஒரு கடா வச்சிருக்கேன், எனக்கு அந்த கடத்தை நான் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு கேள்வி சொல்லணும், அது ப்ரொடக்ட் சித்தி தனியா இருக்கும். இங்க அப்படி தனியா இருக்கிறது இல்லை,
இது தனியா இருக்கிறதே கிடையாது. அப்படி தனியா இருக்க முடியாதுன்னு சொல்ல, ஆதனால இத வந்து ஒரு எண்ணெய் நெய் தேன் இதெல்லாம் கையில பட்டது என்ன, எப்படி இந்த ஒட்டுதல் போகாது, சேர்க்கை போகாது, அபசக் சித்தமா இருக்கும். அத மாதிரி இந்த மாதிரி ரெண்டு விதமான சேர்க்கை இருக்கு, ரெண்டு விதமான சேர்க்கை இருக்கு. ஒண்ணு காரிகாரண பாவ சேர்க்கை, இன்னொன்னு இத மாதிரி பிரிக்க முடியாத ஒரு சேர்க்கை. இதுல காரிகாரண பாவத்தை வச்சுட்டுதான் இங்க சொல்லணும், பரமாத்மா அவனிடத்தில் இந்த ஜீவனானவன் பூத சூக்ஷ்மங்களோட கூடினவனாக சேருகிறான் அப்படின்னா காரிகாரண பாவத்தை தான் சொல்லணும். ஏன்னா அவன் சர்வகாரணம், அதனால அதுவே இருக்கட்டும். அதே வாக்கு முதலான இந்திரியங்கள் மனசுல சேர்றது, மனசு பிராணன்ல சேர்ந்தது, பிராணன் தேஜஸ்ல சேர்ந்தது, இதெல்லாம் மாத்திரம் நீங்க சொல்ற மாதிரி சொல்லணும், பிரிக்க முடியாத சேர்க்கை அது, அது காரிகாரண பாவம் இல்லை. இது அப்படி இல்லை, இங்க சர்வகாரணத்துவம் எம்பெருமானுக்கு இருக்கிறதுனால பகவானிடத்திலேயே இவெல்லாம் சேருகிறது, லயத்தை அடைகிறது. அதனால காரணாபத்தி அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய ஆக்ஷேபமாக இருக்கு. அதனால இந்த அதிகரண ஆரம்பிச்சது சரிதான். உடனே சித்தாந்தம் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து காரணாபத்தின்னு சொல்லக்கூடாது. இங்க நேத்தி ஒரு விஷயம் சொன்னோம், விசிராந்தி பண்ணிக்கிறது, ஓய்வு எடுக்கிறது, களைப்பாருகிறது, இழைப்பாருகிறதுன்னு சொல்ற பாருங்க, அதுதான் இங்க சொல்லப்படுறது. அது மூணு விதமா இருக்கும்னு சொன்னோம். ஒண்ணு காரிகாரண பாவ திசை, பிரளயத்துல இந்த ஜீவனானவன் எம்பெருமானிடத்திலேயே சேர்ந்து ஒற்றின்னு இருக்கான் பிரளய காலத்துல. அந்த சமயத்துல இவனுக்கு இந்திரியங்கள் கிடையாது, உடம்பு கிடையாது, மனசு கிடையாது, எதுவும் பிராணன் கிடையாது, அசேதனத்தினுடைய சம்பந்தமே கிடையாது. அதனால அங்க நீண்டகால ஓய்வு அவனுக்கு கிடைக்கிறது, ரொம்ப காலம் விசிராந்தி பண்ணிக்கிறான். திருப்பி எப்ப எப்ப சிருஷ்டி ஆரம்பிக்குமோ அப்பதான் முதல்ல சாட்சி திருஷ்டி, அதன் பிறகு வெட்டு திருஷ்டி, அதன் பிறகு சதுர்முக பிரம்மாவை திருஷ்டிச்சு நீயோனிகளை படை என்று நிறநான்மோனை படைத்தவன் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த மாதிரியாக எம்பெருமான் வந்து நியமிச்சு இவெல்லாம் பண்றாரு. இது கிரமம், இது கிரமம். இதனால அந்த ஒரு ஓய்வு இருக்கு பாருங்க, அது நீண்ட கால விசிராந்தி, அது இங்க சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து பிரளயம் இல்லை, ஏன்னா இது பிரளய காலம் இல்லை. இவன் ஒரு உபாயத்தை அனுப்பிச்சுட்டு எம்பெருமான அடைய போறோம், அதுக்கோசரம் இந்த உடம்புல இருந்து கிளம்புகிறான், அல்லது ஒரு புண்ணிய கர்மாவை அனுப்பிச்சுட்டு சொர்க்கத்தை அனுபவிக்கணும், அதுக்கோசரம் இவன் கிளம்புறான். அதனால இந்த இடத்துல நீண்ட கால பிரளய காலத்துல அனுபவிக்கக்கூடிய விசிராந்தி இங்க சொல்லப்படல, ஓய்வு இங்க சொல்லப்படல. சரி, ரெண்டாவது தூங்குறது. நல்ல காத்தால எழுந்து ராத்திரி 9-10 மணி வரையும் உழைக்கிறான், எல்லாத்தையும் பண்ணி களைப்படைஞ்சு போயிருக்கான். 5 நிமிஷம் கால் நைட்டு பட்டுக்க மாட்டேறான்னு சொல்றது. அந்த சமயத்துல நல்ல காட நித்திர, ஆழ்ந்த உறக்கம் வந்துடுறது. அந்த ஆழ்ந்த உறக்கம் வந்த உடனே அவன் படுத்துட்டு தூங்கிடுறான். அந்த சமயத்திலையும் சதா சௌமிய சதா சம்பன்னோ பவதி அப்படின்னு வாக்கியம். அப்போ எம்பெருமானத்துலதான் சேரலாம். இப்ப அங்க கூட இந்த சம்பன்னோ பவதி அப்படின்னு இருக்கு. சம்பன்னோ பவதினாக்க சேர்ந்திருக்கான்னு தான் அர்த்தம். அங்க வந்து காரணமான பெருமாள்கிட்ட லயத்தை அடையல, ஏன்னா பிரளயம் இல்லையே. அது தூங்குற சமயத்துல இவன் விசிராந்தி பண்ணிக்கிறதுக்கோசரம் இந்த பகவான அடைஞ்சிருக்கான், அவனுக்கு தான் இங்க சொல்லப்படுறது. அதனால இந்த தூக்கத்துல ஓய்வு எடுக்கிறான் இல்லையா, அது இங்க இருக்கலாமா அப்படின்னு சொன்னா அதுவும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்க, இந்த தூக்கத்துல ஓய்வுங்கிறது ஸ்தூல தேகத்துலதான், ஸ்தூல தேகம். நம்ம ஜாகிரத அவஸ்தையில இந்த உடம்ப வச்சுட்டு உழைச்சிருக்கோம், அதே ராத்திரி தூங்குறது எப்படி போறோம், இதே சூக்ம தேகத்தோட தான் நம்ம, ஸ்தூல தேகத்தோட தான் நம்ம தூங்க போறோம். சூக்ம தேகத்தோட போல ஸ்தூல தேகத்தோட தான் போறோம். அதனால மகாப்பிரளயத்துல
உடம்பே இல்லாம நீண்ட கால விசிராந்தி, தூங்குற சமயத்துல ஸ்தூல தேகத்துல விசிராந்தி பண்ணிக்கிறான் பகவான் இடத்துல சேர்ந்துட்டு. அதனால இந்த ரெண்டும் இங்க வரல. அப்படியானாக்க மூணாவது என்னதுன்னாக்க, பூத சூக்மங்களோட கூடினவனாக இங்கேருந்து இவன் கிளம்புகிறான். அந்த கிளம்புற சமயத்துல இவ்வளவு பரிசிரமப்பட்டிருக்கானே, இந்த உடம்புல இருந்து கிளம்புறதுன்றது சாமான்யமான, அந்த உடம்புல ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க இருந்து கிளம்புறான். அப்படி கிளம்புறதுனால அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கொஞ்ச கால விசிராந்தி ஓய்வு அததான் இவன் அடையிறான். அதனால இது காரியகாரண பாவமும் இல்லை. பழைய தசத்துல தசையில காரியகாரண பாவம், சுசுப்தி தசை தூங்குற சமயத்துல இந்த இது விசிராந்தி பண்ணிக்கிறது, சூழ தேகத்தோட விசிராந்தி பண்ணிக்கிறது, இது ரெண்டும் இங்க வராது. அதனால இந்த மூணாவது இருக்கு பாருங்க, உத்கிராந்தி தசா இங்கேந்து கிளம்புறான், பூத சூக்மங்களோட சேர்ந்து கிளம்புறான். அப்படி கிளம்பும் பொழுது எம்பெருமானிடத்தில் இவன் ஓய்வு எடுக்கிறான். அதுக்கோசரம் கிளம்புறது இது. அதனால இது வந்து தேஜப்பரசியாம் தேவதாயாம் சம்பத்தியதே அப்படின்ற. இப்ப இந்த சம்பத்தியதேன்றதுக்கு முதல்ல வாங்குமனத்தி சம்பத்தியதேன்றதுக்கு என்ன அர்த்தம் சொன்னமோ அந்த அர்த்தத்தை தான் மீதி எல்லா இடத்தையும் அர்த்தம் சொல்லணும். பொதுவா ஒரு விஷயம் இருக்கு, இவன் தூங்குகிறான், அவங்க கூட இவன் தூங்குகிறான், தேவதத்தன் தூங்குறான்னா எகிதத்தை எகிதத்தனும், அப்ப எகிதத்தனும் சொன்னா எகிதத்தனும் தூங்குகிறான், மித்த மைத்திரன் மைத்திரனும், சைத்திரன் சைத்திரனும். இப்போ நாலு பேர், நாலு பேரை சொல்லிச்சு, எகிதத்தனுக்கு தூங்குகிறான்னு சொல்லிட்டான், தேவதத்தனுக்கோ மைத்திரனுக்கோ சைத்திரனுக்கோ தூங்குகிறான்ற பதம் சொல்லப்படல. முதல்ல சொன்னவனுக்கு வேண்டிதான் தூங்குகிறான்ற வினைச்சொல்ல சொல்றான். மீதி மூணு பேருக்கோ நாலு பேருக்கோ அந்த வினைச்சொல்ல சொல்லல, அவனும் 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 அப்படின்னு சொல்றான். இப்ப அவனும் அவனும் சொல்லச்ச இந்த தூங்குகிறான்றது எல்லா இடத்துலயும் அனுவர்த்திக்கிறது, எல்லாத்துலயும் அனுவர்த்திக்கிறது. அவன் முதல்ல சொன்ன தூங்குறதுன்றதுக்கு என்ன அர்த்தமோ அதுதான் மீதி எல்லாருக்கும் வரணும். ஏன்னா அவனும் அவனும் சொல்லிச்ச இந்த தூங்குகிறான்னு சொல்லிட்டு அந்த தூங்குகிறான்றதுக்கு அர்த்தம் வேற, தேவதத்தனுக்கு சொன்ன தூங்குகிறான்றது அர்த்தம் வேற, எகிதத்தனுக்கு சொன்ன தூங்குகிறான்றது அர்த்தம் வேற அப்படின்னு சொல்ல முடியாது. சொன்னாக்க அவங்க கூட சைத்திரன் கூட மைத்திரன் கூட அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு என்ன சொல்லணும், திருப்பி இவனுக்கு தனியா ஒரு பதப்பிரயோகம் பண்ணணும், வினைச்சொல் சொல்லணும். அதனால இந்த ஸ்ருதியானது அப்படி சொல்றது. சில இடங்கள்ல கூட ஒரே சப்தமா இருக்கலாம், ஒரே சப்தமா இருந்தா கூட அந்த இடத்துல அர்த்தம் மாறுபட்டு இருக்கும், அர்த்தம் மாறுபட்டு இருக்கும். அது காரணம் என்னன்னா அதுக்கெல்லாம் அந்த சந்தர்ப்பம், அந்த வாக்கிய தாத்பரிய விரோதம் இல்லாமல் இருக்கணும். அது இப்ப இந்த வாக்கியம் எனக்கு பாருங்க, அனுமதி பண்ணிக்கணும். ஆனால் அங்க அர்த்தம் வேறதான், அங்க அர்த்தம் வேறதான் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா பெருமாள் கிட்டேந்து சாட்சாத்தா புறக்கிறது அப்படின்னு சொல்லணும். அதுக்கோச நம்ம என்ன பண்ணணும்னாக்க அந்த சப்தத்துக்கு அர்த்தம் மாறுபட்டுதான் சொல்ல முடியாது, மாறுபட்டுதான் சொல்லணும், இல்லாத போனா விபரீதமா போயிடும். காரணம் என்னன்னா முதல்ல சொன்னது சம்பூதகன்றது சாட்சாத் பெருமாள்கிட்டேந்தே பிறக்கிறது, ரெண்டாவது சொன்னது சாட்சாத் பெருமாள்கிட்டேந்தான் பிறக்கிறது. ஆனா அங்க வாக்கியம் என்ன இருக்கு, ஆகாஷா சம்பூதகா அப்படின்றது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்றது இது அப்படின்லாம் அதுக்கெல்லாம் வச்சு சொல்லியிருக்கா. ஒரே சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் வருமா அப்படின்லாம் சொல்லி சில விஷயங்கள்ல மாத்தி வரலாம், சில விஷயங்கள்ல ஒரே அர்த்தம் வரலாம். அந்த சந்தர்ப்பங்களை சொல்லணும். இதெல்லாம் சூத்திரகாரெல்லாம் சாதிச்சிருக்காரு, சாத்தேகஸ்ய பிரம்மசப்தரது பிரஜானி அப்படிலாம் சொல்லி சொல்லியிருக்காரு. அதனால எந்த இடத்துல எந்த சப்தமானது ஒரே அர்த்தத்தை கொண்டு வருமோ அந்த இடத்துல அதே சப்தத்தை தான் அர்த்தம் பண்ணிக்கணும்.
அதே அர்த்தத்துதான் அந்த சப்தத்தை அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன்னா தாத்பரிய விரோதம் வரக்கூடாது. இங்க வாங் மனசு சம்பத்தியதே, மனப்பிராணிய சம்பத்தியதே, பிராணத்தேஜசு சம்பத்தியதே, தேஜ பரஸ்யாம் தேவதாயாம் சம்பத்தியதே, இந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்கு எல்லா இடத்துலையும். சம்பத்தியதே சம்பத்தியதேன்றது அனுவர்த்திக்கப்படுது. இவையெல்லாம் இருக்கிறதுனால அதுக்கு ஒரே அர்த்தம் தான், பல அர்த்தங்கள் வரவே வராது. அதனால சம்பத்தின்றது சேர்க்கை. அந்த சேர்க்கை எப்படிப்பட்டது? அதுதான் இங்க அதிகாரமே அவிபாகாதிகரணம் பேரு. அவிபாக வச்சனா அவிபாகோ வச்சனாத் அப்படின்னு சூத்திரம். அவிபாகம் விபாகமற்ற சேர்க்கை, அபிரத சித்தமான சேர்க்கைன்னு அர்த்தம். ஆனா லயம் இல்லை, பிரளயம் இல்லை. இது பிரளய காலத்துல காரணத்தை அடைகிற அபிரத சித்த சம்பந்தம் இல்லை. பின்ன எப்படி அப்படின்னாக்க, தூங்குற சமயத்துல எப்படி சேருவோமோ அத மாதிரி சேர்க்கை. அது வாங்கின சம்பத்திதேன்றது என்ன அர்த்தம் சொன்னோமோ அந்த சம்பத்தி தான் சொல்லணும். சரி, இப்ப காரணிகாரணம் சொன்னா என்ன தப்பு? ஏன்னா பரமாத்மா தானே சர்வ காரணமா இருக்கு, அதை நீங்களும் அங்கீகரிச்சிருக்கீங்களோ. ஏன்னா சித்தாந்திகளுக்கும் அதுதானே சம்மதம், எல்லாத்துக்கும் காரணம் சித்தாந்திர சர்வ காரணத்தும் சாதிச்சாரே, இந்த மாதிரிலாம் இருக்குதோ இல்லையோ, அதையே ஒத்துக்கலாமே. அதை வந்து ஒத்துக்காட்டாக்க அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஏன் இதை ஒத்துக்கல அப்படின்னா, இங்க பிரயோஜனம் இல்லை. காரிகால நபாவம் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இங்க இல்லை. ஏன் அப்படின்னா, பிரளய தசையில உண்டிதான் காரியமானது காரணத்துல போய் சேரும். பிரளய தசையில உண்டிதான் காரியம் காரணத்துல சேரும். ஒரு அழிவு, அழிவு அடையிறது ஏதாவது சமாதானம் பண்ற பிரமா, சமாதானம் பண்ணத்த எல்லாம் அந்த பிரமாவோட போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லணும். இப்போ அந்த மாதிரி பிரளய தசை இங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே, பிரளய தசை சொல்றதுக்கு இங்க எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாதனால ஏன்னா கேவலம் இந்த பிரபஞ்சம் அப்படியே இருக்கு, பிரபஞ்சம் புதுசா சிருஷ்டிக்கப்படல அல்லது பிரளயத்தை அடைஞ்சுள்ள. இன்னொரு விஷயம், பிரளயம் ஆகுதுன்னாக்கா நீங்க சொல்றதை ஒத்துக்கலாம். இங்க பிரளயம் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்க, யாருமே உபாயத்தை அனுஷ்டிக்க முடியாது, எல்லாருமே அழிஞ்சு போயிருமே. அப்ப எப்படி உபாயத்தை அனுஷ்டிக்க முடியும்? இந்த வெற்றி சிருஷ்டி பண்றதுக்கு மூல காரணமே நாமெல்லாம் இந்த பூமியில பிறந்து உபாயத்தை அனுஷ்டிச்சு மோட்சத்தை அடையணும் அப்படின்ற திருவுள்ளத்தினாலதான் எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான், நம்ம வேத பரம கிருபையோடு சிருஷ்டிக்கிறான். அப்படி சிருஷ்டிக்கும் பொழுது நாம என்ன பண்ணணும்? உபாயத்தை அனுஷ்டிச்சு போனோம் மோட்சத்துக்கு. அதனால இது பிரளய தசையே இல்லையே, இது இருக்குது. நாம எல்லாரும் இருந்துருக்கோம், எல்லாரும் இருக்கிட்டு ஒருத்தன் உபாயத்தை அனுஷ்டிச்சா அவனுக்கு ஏத தேகாசானியமா அப்படின்னு அவனுக்கு கால நியமம் வந்துடுச்சு. வந்த உடனே அவன் இங்கே இருந்து ஆனந்தமா கிளம்புறான். அப்ப கிளம்பும் பொழுது எம்பெருமானை அடைகிறான், பூத சூக்ஷ்மங்களோட எம்பெருமானை அடையலாம் அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன விரோதம் இருக்கு? அதனால இது அபிரதசித்தமான ஒரு சேர்க்கை. அந்த சேர்க்கை தான் சொல்லப்பட்டதே தவிர்த்து காரியகாரண பாவம் சொல்ல வேண்டிய பிரமேயமே இல்லை. காரியகாரண பாவத்துல கடம் மண்ணுல சேர்றது அப்படின்றதெல்லாம் ஒத்துக்கலாம். ஏன் அப்படின்னா குறுகிய காலத்துல அது இருக்கு, நமக்கு அப்படி இல்லை. நாம வந்து இந்த இதுக்கோசரம் இல்லை, நமக்கு வந்து இந்த கர்ம பூமி இது, நாம திரும்ப திரும்ப புனரபி ஜனனம் புனரபி மரணம் நாம் வளர்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கர்ம பூமியா போயிட்டதுனால நம்மளுடைய புண்ணியபாப ரூப கர்மாக்கள்னால பிறப்பு இருக்கு, அத மாதிரி இறப்பு இருக்கு. இது நடுப்பட்ட காலத்துல கொஞ்சம் வளர்றோம், கொஞ்சம் அனுபவிக்கிறோம், கொஞ்சம் சுகம் கொஞ்சம் துக்கம் இப்படி எல்லாம் இருக்கு. அதுல நாம வந்து மோட்சத்துக்கோசரம் பிரவர்த்திக்கிறோமா அப்படின்னு சொன்னா அது இல்லை, அது இல்லை. அது இல்லாததுனால நாம என்ன பண்றோம்? மரணத்தை அடைஞ்சோன்ன கொஞ்ச காலத்துல அந்த புண்ணிய பலனோ எதையோ அனுபவிச்சுட்டு திருப்பி பிறந்துடுறோம். இப்படிதான் கிரமம் இருக்கு. அதனால பிரளய காலமா இருந்தா மட்டும்தான் இந்த காரணாபத்தி காரணத்துல காரியமானது லயத்தை அடையிறதுன்னு சொல்ல முடியும். அது இல்லாததுனால இங்க இல்லவே இல்லை. நீங்க சொல்றது சரியா?
அது வராது அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்ரீசூக்திய சேவிக்கலாம் புத்தத்தை சொன்னிய அவிபாகோ வச்சனாத் அப்படின்னு சூத்திரம். அதுல சேயம் பரமாத்தனி சம்பத்தி, இந்த போன அதிகரணத்துல சொல்லப்பட்ட எம்பெருமானிடத்தில் சேர்க்கை சம்பத்தி அப்படிங்கிறது என்னது? கிம் பிராகிருத பிரளயவத்து காரணாபத்தி ரூபா. ஒவ்வொரு சதுரயுகம் முடிகிறதோ இல்லையோ, ஒவ்வொரு சதுரயுகமும் முடிகிற சமயத்துல அப்ப லயத்தை அடையிறது. இதுக்கு காரணம் இது வந்து பிராகிருத பிரளயம் பேருது. அத மாதிரி காரணத்துல போய் சேர்றதுன்னு சொல்றாளே அதுவா? உத மனப்பிரகிருதி சம்பத்திவத். இப்ப இதுக்கு முன்னாடி அதிகரணங்கள்லாம் சொன்னமே, மனசு வாக்கு வாகிந்திரியங்கள் மனசுல சேர்றது, மனசு பிராணன்ல சேர்றது, பிராணன் தேஜத்துல சேர்றதுன்னா சொன்ன முடியும். அந்த மாதிரி சம்பத்திவது அவிஸ்லேஷம் மாத்திரமே பிரிக்க முடியாது. விஸ்லேஷம்னா பிரிக்கிறது, அவிஸ்லேஷம்னா பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாம இருக்கிறதுக்கு பாருங்க அதை முன்னி சொல்றதா இது அப்படின்ட்டு இங்க சந்தேகம். அதுக்கு பூர்வ பக்ஷி பரமாத்தனஹா காரணத்வாத் சம்பத்தி வசனாச்ச காரணாபத்தி ரேவேதி பூர்வ பக்ஷம். ரெண்டு கேத்துக்களை கொண்டு பூர்வ பக்ஷி ஆக்ஷேபிக்கிறோம். பரமாத்மனா காரணத்வா, பரமாத்மாதான் அனைத்துக்கும் காரணமா இருக்கு. அதனால காரணம் எது அப்படின்னா பிரம்மம் தான், பரமாத்மா தான் காரணம். அதுல மறுபேச்சே கிடையாது, எல்லா வேதாந்திகளும் ஒத்துக்கிறது இதுதான், பரமாத்மா தான் காரணம் அப்படின்னு ஒத்துக்கிறார். அதனால பரமாத்மனா காரணத்வா, இது காரணத்துவம் ஸ்ருதம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சம்பத்தி வசனாச்ச அந்த பரமாத்மாவை சேருகிறது தேஜப்பலத்தியாம் தேவதாயாம்னுட்டு பரமாத்மாவிடத்துல சேருகிறது. அத பத்தியும் இங்க ஸ்ருதியில இருக்கு. வச்சனாச்ச அந்த காரணத்துவத்தையும் சேருதலையும் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்திருப்போம். ஒன்னா சேர்த்துட்டாக்க காரியகாரண பாவம் தான் இங்க சொல்லப்படுறது. காரியகாரண பாவம் சொல்றதுனால பரமாத்மாவரிடத்தில் லயத்தை அடைகிறான் அப்படின்னு காரணாபத்தி ரேவேதி பூர்வ பக்ஷ, காரணத்தை அடைதல் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சம்பத்தியதேன்றதுக்கு அர்த்தம். இது பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயமா இருக்கு. சித்தாந்தியோ ராத்தாந்தஸ்து வான் மனசி சம்பத்தியதே அப்படின்னு இருக்கு. அதுல சம்பத்தியதேன்ற சப்தம் இருக்கொள்ளியோ அந்த வினைச்சொல் தான் எல்லா இடத்திலையும் அனுவர்த்திக்கிறது. அதனால வான் மனசி சம்பத்தியதே இது ஸ்ருதஸ்யைவ, அதுதான் அங்க ஓதப்பட்டிருக்கு, அந்த பதம் தான் இருக்கு. அந்த ஸ்ருதஸ்யைவ சம்பத்தி வசனஸ்ய, சம்பத்தியதேன்னு சொன்னதுனால சம்பத்தி சொல்லப்பட்டதா அந்த வச்சனத்துக்கு சம்பத்தி வச்சனத்திய சர்வத்த அனுஷங்காது. அனுஷங்கா வாக்கு சமாப்திகின்ற அனுஷங்கன்னா என்ன அர்த்தம்? அது முன்னாடி இருக்கிற பதத்தை திருப்பி இங்க எடுத்துக்கிறது. சம்பத்தியதேன்னு இருக்கொல்லியோ அதையே இந்த பதங்கள்லயும் இந்த வாக்கியங்கள்லயும் சேர்த்துக்கிறதுக்கு அனுஷங்கம் அப்படின்னு பேர். மீமாம்சகால சொல்ற அனுஷங்கா வாக்கிய சமாப்திகின்ற அனுஷங்காதிகரணே இருக்கு. அதாவது ரெண்டு விதமா சொல்லுவார், அத்தியாகாரம் ஒண்ணு அனுஷங்கம்னு ஒண்ணு. அத்தியாகாரம் அப்படின்னு சொன்னாக்க இடத்துக்கு தகுந்த மாதிரி நாமளே சில பதங்களை கல்பிச்சுக்கிறது, நம்மளே கல்பிச்சுக்கிறது, இதுக்கு அத்தியாகாரம் அப்படின்னு பேர். அது எப்படின்னாக்க தேவஸ்தகா அப்படின்னு சொன்னோம், உடனே கிம் குரோதி தேவதத்தா திஷ்டதி, தேவதத்தன் நிக்கிறான், தேவதத்தா பத்ததி, அவன் என்ன பண்றானோ அதை பார்த்துட்டு நாம சொல்றது தேவதத்தா திஷ்டதி, தேவதத்தா கச்சதி, தேவதத்தா பத்ததி, தேவதத்தா காலுதி, அவன் சாப்பிடுறான், அவன் நடக்கிறான்,
அவன் தள்ளி பண்றான் அப்படின்னுட்டு நம்மளே அந்த கிரியாபதத்தை கல்பிக்கிறது இருக்கு பாருங்க, அதுக்கு அத்தியாகம் பேரு. அதே அனுசாரங்கனாக்க முன்னாடி சொன்ன பதமே, ஒரு வாக்கியத்துல முன்னாடி ஒரு பதம் இருக்கும், அந்த பதத்தையே திருப்ப அதையே எடுத்துக்கிறது. இப்ப வாங்கமனசு சம்பத்தியதேன்னு சம்பத்தியதேன்னு ஒரு பதம் இருந்தது, அந்த பதத்தையே அடுத்தது மனப்பிராணே சம்பத்தியதே, பிராணத்தேஜசு சம்பத்தியதே எடுத்துக்கிறது கொஞ்சம். இதுக்கு அனுஷங்கம், முன்னாடி சொல்லப்பட்ட பதத்தையே ஒரு சொல், அதையே திருப்பி எடுத்துக்கிறது மீதி வாக்கியங்கள்லாம், அதுக்கு அனுஷங்கம் அப்படின்னு சொல்றோம். அதனால இது ஸ்ருதஸ்யைவ சம்பத்தி வச்சனத்திய சர்வத்திர அனுஷங்காத், அனுஷங்கம் பண்ணப்படுறது, அதுவே ஆவர்த்தி பண்ணப்படுகிறது, அந்த சப்தத்தையே இங்க எடுத்துக்கப்படுது. அதனால அத்த அனுஷக்தே அங்க என்ன சப்தம் சொல்லப்பட்டதோ அதே சப்தத்தை இங்கேயும் எடுத்துக்கிறது, இங்கேயும் எடுத்துக்கிறது. அத மாதிரி சொல்ற சமயம் அந்த பதத்துக்கு அவிதான வைரூப்பி அசம்பவா, ஒரு சப்தத்தை எடுத்துட்டோம்னாக்க அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் முதல் வாக்கியத்துல சொல்லப்பட்டதோ அதே அர்த்தம் தான் அடுத்த வாக்கியங்கள்லயும் சொல்லப்படணும். இப்ப வேற அர்த்தத்தை சொல்றதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அனுசங்கம் பண்ண முடியாது, அனுசங்கம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா வேற அர்த்தம் சொல்றதுனாக்க அந்த வேற அர்த்தம் சொல்லக்கூடிய பதத்தை தான் அத்தியாகம் பண்ணிக்கணும். அனுசங்கம் பண்ணினா என்ன அர்த்தம், எந்த அர்த்தம் சொல்லப்பட்டதோ அந்த பதத்துக்கு முதல் வாக்கியத்துல அதே அர்த்தம் தான் அனுஷங்கஸ்தரத்துல வரணும். அதே அந்த அனுஷங்கமான பதமே சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, வேற அர்த்தத்தை சொல்றதுனாக்க அப்போ வேற அர்த்தத்தை சொல்லக்கூடிய வேற சொல்லதான் நம்ம அங்க கிரகிக்கணும், அத்தியாகம் பண்ணி. ஆனா இங்க என்ன பண்ணிட்டோம், எல்லா இடத்துலயும் சம்பத்தியதே சம்பத்தியதே சம்பத்தியதேன்னு அனுஷங்கம் தான் பண்றோம், அதே சொல்லதான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே பதத்தை எடுத்துக்கிறதுனால எந்த பதத்தை சொல்றோமோ அந்த பதத்தினுடைய அர்த்த வைரூப்பியம் வரக்கூடாது, வேற அர்த்தம் வரக்கூடாது. வாங்கமனசு சம்பத்தியதேன்றதுக்கு ஒரு அர்த்தம், இந்த இடத்துல தேஜப்பரசியாம் தேவதாயாம் சம்பத்தியதேன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் அப்படின்னு வந்ததுன்னாக்க அதை சாஸ்திரக்காரர்கள் அங்கீகரிக்க மாட்டார், அது அனுஷங்கன்னு சொல்லக்கூடாது. அதனால அபிதான வைரூப்பியம், அபிதானம்னாக்க பொருளை சொல்லுதல், ஒரு சப்தத்தை சொல்லச்ச அந்த சப்தத்துக்கு ஒரே அர்த்தம் சொல்றதா இருந்தால்தான் அனுஷங்கம் பண்ணலாம், அதுதான் அபிதானம், அர்த்தத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு அர்த்தம், அர்த்தத்தை சொல்லுதல், அது வைரூப்பியம் வரக்கூடாது. அங்க ஒரு அர்த்தம் இங்க ஒரு அர்த்தம் வரக்கூடாது, வைரூப்பிய அசம்பவாது, இங்க வந்து சம்பவிக்கவே சம்பவிக்காது, சம்பவிக்கவே சம்பவிக்காதனால இங்க கூட அவிபாகம்தான். முன்னாடி சொன்னமே வாங் மனசு சம்பத்தியதுன்றதுக்கு என்ன அர்த்தம், பிரிக்க முடியாத சேர்க்கை. அந்த உதாரணம் சொன்னோம், கையில நெய் ஒட்டின்றது, என்ன ஒட்டின்றது, தேன் ஒட்டின்றதுனாக்க அது நீங்க என்ன பண்ணாலும் சரி அப்படியே பிசு பிசுன்னு தான் இருக்குது, அந்த பிசு பிசுப்புன்றது போகிறது இல்லை. ஏன்னா அது இதுவா இருக்கு, அதே போல ஜலம் வச்சுக்கோங்க, ஜலம் ஒட்டின்றதுன்னா அது காஞ்சி போயிடும், காஞ்சி போயிடுதுன்னு நமக்கு தெரியறது இல்லை. ஆனால் இந்த எண்ணெய் கண்ணன்றதுன்னா காஞ்சினா போகாது, அது அப்படியே பிசு பிசுப்பு இருக்கும். அதெல்லாம் இதுதான் அது. அதனால இந்த அவிபாகம் தான் இங்க சொல்லப்படுறது, அத்திராபி அவிபாகம், பிரிக்க முடியாத சேர்க்கை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அவிஸ்லேஷையேவ உச்சதே, விஸ்லேஷம் சொல்லப்படலை, அவிஸ்லேஷம் தான் சொல்லப்படுகிறது. அதனால இந்த அதிகரணத்துல சொல்லப்பட்ட நியாயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த பூதங்களோட சேர்ந்த பூத சூக்மங்களோட சேர்ந்த ஜீவனானவன் பரமாத்மா கிட்ட சேருகிறான், அது காரண காரிகாரண பாவத்தை வச்சுட்டு லயத்தை சொல்லல, வேற என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்க வெறும் சேர்க்கை. அந்த சேர்க்கை ஒரு கடமும் படமும் ஒன்னா சேர்ற மாதிரி பிரிக்கிற மாதிரி இல்லை, பிரிக்க முடியாத
சேர்க்கை. அதுதான் இங்க சொல்லப்படுறது. சூத்திரம் அபி வியாக்கியாதம், சூத்திரம் கூட உரையிடப்பட்டது. அவிபாக அவிபாக அதாவது பிரிக்க முடியாத தன்மை, அதுதான் இங்க சொல்லப்படுறது. லயம் இல்லை. ஏன் அப்படின்னா வச்சனாது வச்சனம் இருக்கு. வச்சனம் என்னது? சம்பத்தியதை என்ற ஒரு பதம் தான். அது முதல் வாக்கியத்துல இருக்கு. அதுதான் எல்லா இடத்துலயும் அனுஷங்கம் பண்ணப்படுறது, எல்லாத்துலயும் அனுவர்த்திக்கப்படுறது. அப்படி அனுவர்த்திக்கப்படுறதுனால இங்க வந்து முன்னாடி எப்படி அர்த்தம் சொன்னோமோ அப்படிதான் இங்கேயும் அர்த்தம் சொல்லணும், இங்கேயும் அது மாதிரிதான் அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த அவிபாகாதிகரணத்துல பெருமாளோட சேர்க்கை கூட ஒரு விசிராந்தி ஸ்தானம்தான், ஓய்வெடுக்கிற இடம்தான் அது. அது கூட நீண்ட கால ஓய்வு அல்ல, பிரளய மாதிரி கிடையாது, பிரிக்க முடியாத ஒரு தன்மை அப்படின்றது இந்த அதிகரணத்தினுடைய காரணம். அடுத்த அதிகரணம் ததோகோதிகரணம் அப்படின்னு பேரு. அதனுடைய இது அவதாரிக மாதிரி முன்னுறவு அப்படின்னு வைக்க ஆரம்பிச்சிடுறேன் இப்போ. அதாவது ததோகோதிகரணத்துல என்ன சொல்றதுன்னாக்க, இது பரியந்தம் பிரம்ம வித்து அப்ரம்ம வித்து இவா ரெண்டு பேருக்கும் பொதுவான விஷயத்த சொல்லி முடிச்சுட்டேன். இனிமே பிரம்ம வித்தினுடைய உத்கிராந்தி எப்படி வரும் அப்படின்னு சொல்ல போறேன். அதாவது 101 நாடிகள் நம்ம உடம்புல இருக்கு. அது அந்த நாடிகள்லாம் எங்க எங்கெல்லாம் நம்ம உடம்புல ரந்திரம் இருக்கோ, துவாரம் இருக்கு, மூக்கில் இருக்கு, கண்ணுல இருக்கு, காதுல இருக்கு, வாயில இருக்கு, இந்த மாதிரி எத்தனையோ இடத்துல நமக்கு நவத்வாரங்கள் சொல்ற மாதிரியோ அந்த மாதிரி இருக்கு. இவைகள் எல்லாத்திலையுமே இவைகள் 100 நாடிகளும் போகும். மூர்தன்ய நாடின்னு ஒன்னும் சுகம்னா நாடின்னு அதுக்கு பேரு. அதுக்கு 101 நாடின்னு அதுக்கு பேரு. இந்த 101 நாடிக்கு மூர்தன்ய நாடின்னு பேரு. அந்த நாடியை கொண்டுதான் பிரம்ம வித்து கிளம்புறான். அது நியமமா அல்லது ஏதோ ஒரு நாடி, எந்த நாடி அவனுக்கு போக முடியுமோ அந்த சமயத்துல கிடைக்கிறதோ அந்த நாடியில போனா போருமா? அதாவது இந்த உடம்புல இருந்து விடுதல் அடைஞ்சு போனோம், சபிஷன் போனா போறோன்றது எனக்கு. ஏன்னா இதுல மாற்றின்னு முழிக்கிறான், அதனால் பிறக வேண்டேன்னு அரங்கமா நகரோடானே, அதனால இங்க போனா போறோன்றது. ஆகவே ஏதோ ஒரு வழி, அதுல திசன் போனா போறோம்னு அவன் போறானா? அதனால எந்த வழி வேணாலும் போடாம முடியும். அதனால மூர்தன்ய நாடி நியமம் சொல்லி ஆகணுமா, அது சொல்ல வேண்டாமா அப்படின்னு சந்தேகம் வந்தபோது, அதுக்கு பூர்வபக்ஷி நியமம் சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னாக்க, இதெல்லாம் நாடிகள்லாம் சூக்மமா இருக்கு, நமக்கு தெரியறதா இப்போ எந்த நாடி எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியறது? ஒண்ணுமே நமக்கு தெரியறது இல்லை. அதனால எத்தனையோ நாடிகள் இருக்கு. ஆண்டவன் சாதிச்சு ஆகும், 72,000 நாடிகள் இருக்குது. இது வந்து உன்னிடத்த சொல்றது 72,000 நாடிகள். அது ஒன்னு ஒன்னுத்தையும் 10 பெருக்கணுமா? இந்த மாதிரி போனோம்னாக்கா நிறைய நாடிகள் இருக்கு. இந்த சூக்ஷமான நாடிகள்ல எதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சில சமயம் மூர்தன்ய நாடு வழியாகவும் போகலாம், அல்லது நீதி நாடு வழியாகவும் போகலாம், எப்படி வானாலும் போகலாம். இந்த நாடு வழியா தான் போகணும்னு நியமம் சொல்ல வேண்டாமேன்னு ஆட்சேபம் வருது. அது கிடையாது. உள்ளுக்குள்ள எம்பெருமான் எப்பொழுதே எழுந்துள்ள இருக்கான் அந்தரியாமியாக. அவன் இருக்கிறதே எதுக்கு? நம்மள அனுகிரகம் பண்றதுக்கு தான். நிகிரகம் கூட நமக்கு அனுகிரகம் தான். நமக்கு நிகிரகமே அனுகிரகமா நமக்கு வருது. அதனால நிகிரகமே அனுகிரகமா வருதுன்னாக்க, ஒரு உபாசகனுக்கு அந்தரியாமியா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணுவான் அப்போ? அனுகிரகீக வேகமா வேகத்தை வச்சுட்டு இருப்பான். பிராட்டிய சொல்லச்சே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் அப்படின்னு சுவாமி, அனுகிரகமையும் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகான்னு. அந்த மாதிரி எம்பெருமான் யாருக்குமே அனுகிரகம் தான் பண்ணுவான், நிகிரகமே பண்றதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. ஒரு முறை சபை நடந்தது காஞ்சிபுரம் வைசாக உற்சவத்துல. அப்போ அடியன்கிட்ட ஒரு லௌகிகர், அடியன் சின்ன மாமனார்,
அந்த சுவாமி ஒரு கேள்வி கேட்டேன், பெருமாள் வந்து இந்த மாதிரி பக்ஷபாதம் பாக்குறாரு ஏன் அப்படின்னு கேள்வி. பக்ஷபாதம் எப்படின்னாக்கா உபாசகால அனுகிரகிக்கிறது. அதே பிரம்ம வித்து இல்லாத வாழெல்லாம் நிகிரகம் பண்றதெல்லாம் வச்சுருக்காரு, இது வந்து பக்ஷபாதம் தானே, இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்ட. அதற்கு அதை என்ன பண்ணிட்டேன் சொன்னா அவர் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் சபையில வந்து அடியன் கேட்டுட்டேன், இந்த மாதிரி ஒரு லௌகிகம் கேட்டேன்ட்டு. அப்போ நம்ம நாவல் பார்க்க வாசுதேவ சுவாமியுடைய திருத்தகப்பனார், அடியனுடைய பரம பாக்கியம், பெரிய பெரிய ஆண்கள் எல்லாம் பரம கிருபையோட அனுகிரகிச்சிருக்க, அந்த சுவாமியுடைய ஸ்ரீகாரகுமார்னு சாதித்தார். அந்த சுவாமி சாதிச்சாருக்கோ அது தவறு, பெருமாள் நிகிரகம் பண்ணதா யாரு சொன்னது? நிகிரகம்ன்றதே அவனுக்கு கிடையாது, அனுகிரகம் உண்டிதான் பகவானுக்கு பண்ண தெரியும். நிகிரகம்ன்றது ஏறிட்டுண்டது, ஏறிட்டுண்டது அதாவது வேஷம் போடுறான் நிகிரகம் பண்ற மாதிரி. அவன் நிகிரகம் பண்றது கூட அனுகிரகம் பண்றதுக்கு தான் அது. அதனால அனுகிரகம் தான் அவனுக்கு சுரூப்மை. நம்மளுக்கு நம்மளை சிக்ஷிக்கிறானோ இல்லையோ, நம்மளை அவன் சிக்ஷிக்கிறது கூட அனுகிரகம் பண்றதுக்கு ஒருத்தரம் தான் அது. விபுஷு நிகத்தையே ரேவ ஹிததா அப்படிங்கிறது சுவாமி தேசிங்க. எதிரிகளை அடிக்கிறது கூட வதம் பண்ற பெருமாள், பெருமாள் யாரை யார வதம் பண்ணாலோ அவள்லாம் மோட்சத்தை அடைகிறா, அவளுக்கு நல்லதை பண்றதுக்கு தான் அதெல்லாம் அடை பண்ற பெருமாள். அதனால நிகிரகம் கூட அனுகிரகம் தான். ஆகவே அவன் வந்து உள்ள நம்மளை அனுகிரகிக்கிறதுக்கோசரம் தான் உகாந்துட்டு இருக்கான், அதுதான் அந்தரியாமி. அந்தரியாமியா இருக்கிறதுனால அவன் வந்து இந்த உபாசனத்தினால பிரீதனா போயிடுறான், பிரீத்தனா போயிடுது, அவன் ரொம்ப பிரீத்தி உண்டாயிடுறது. அப்போ ஆனந்தமா அனுகிரகிக்கிறான், ஆனந்தமா அனுகிரகிக்கிறான், நமக்கு வழியை கல்பிச்சு விட்டு நம்மளை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிறான். ஆகையினால அவனால நமக்கு வழி காட்டப்படுறது. எவ்வளவு நாடிகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு சூக்ஷ்மங்களாக இருந்தாலும் சரி, அவன் நமக்கு அனுகிரகிக்கிறதுனால நமக்கு வழி தெரியும். வழி தெரியறதுனால அந்த மூர்தன்ய நாடி வழியாக நாம கிளம்பி போறோம் அப்படின்றது நியமம் தான் அது. அதனால அப்ரம்மவித்தோண்டிதான் எதேஷ்டம், அவனுக்கு எதுல கிடைக்குமோ அதுல கிளம்புறதுங்கிறது அப்ரம்மவித்துக்கு. ஆனா ஒரு பிரம்மவித்துக்கு உபாய நிஷ்டம் இருக்கானே, அவன் பிரபன்னனோ அல்லது பக்தியோக நிஷ்டனோ யாரா இருந்தாலும் சரி, மூர்தன்ய நாடி வழியாகத்தான் போகணும் அப்படின்றத ததோகோதரிகரணத்துல சாதிக்க போற, அதை நாளைக்கு சேவிக்கலாம். அஸ்தன் குரு பரம்பராயி நாடன்.